ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ பார்க்கணும்னா இன்னைக்கு ஒன் ப்ளஸ் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா நியூ மொபைல் ஃபோன் வந்து ரெண்டு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நார்டோட சீரியஸில் கீழே தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஒன் ப்ளஸ்லேருந்து நிறைய லீக்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஒன் ப்ளஸ் வந்து அவங்க அஃபீஷியலாக கிடச்சதில்ல, இது வந்து லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிது. ஒன் ப்ளஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட்டு நாட் லைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான இப்போ சக்ஸஸாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ப்ளஸ் நாட் N10 அப்படிங்கிற ஒரு மொபைல் வந்து 5G வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் ப்ளஸ் நார்ட் N100 அப்படிங்கிற ஒரு மொபைல் வேறு லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நார்ட் N10 ஸ்பெசிஃபிகேஷனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 5G, இது ஒரு 20,000 பட்ஜெட்டில் தான் வரும். ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.49 இன்ச் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஆம்லா பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நார்ட் லைட்டில் கூட இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்தது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த N10 வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன் ப்ளஸில். இது ஒரு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளேவெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் இங்கே பேக் கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 64MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8MP பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2MP பார்த்தீங்கன்னா டெட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2MP பார்த்தீங்கன்னா மேக்ரா சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்பயும் பார்த்தீங்கன்னா 48MP தான் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இந்தாட்டி 64MP கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் செல்ஃபின்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஞ்சு கோலில் 16MP கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு லீக்ஸ் தான். செல்ஃபிக்கு வந்து நமக்கு கன்ஃபார்ம் வந்து கிடைக்கல, இது ஒரு லீக்ஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் பார்த்தீங்கன்னா 690 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசர் தான் சொல்ல முடியும். இந்த ப்ராசரை வந்து நீங்கள் எது கூட கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 720G ஈக்குவலான ப்ராசர் தான் சொல்ல முடியும். ஓரளவுக்கு ஒரு கேமிங் ப்ராசர்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்டார்டிங் லெவல் ப்ராசர் தான். இந்த ஒன் ப்ளஸில் தான் ஃபஸ்ட் மொபைலில் தான் இந்த 690 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 820 வந்து கம்பேர் பண்ணலாம் நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் இதுலையெல்லாம். நான் முன்ன மாதிரி சொன்ன மாதிரியே அது ஒரு 5G சப்போர்ட்டர் ப்ராசர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்டு லெவலில் தான் வந்து உங்களுக்கு வந்து கைக்கு வரும்போது வந்து அப்டேட் ஆகி வரும்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 10 ஸ்டாக் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ்லாம் கூகுள் அப்டேட்ஸ்லாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸில் வந்து வந்துருன்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆக்சிஜன் ஓஎஸில் வந்து ரன் ஆகுதுன்னு சொல்ல முடியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களோட சாஃப்ட்வேர் தான், ஆப்டிமேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4300mAh தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 30W அது பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் எல்லாம் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடாக இருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 6 128GB பார்த்தீங்கன்னா 20,000 வந்து சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 20,000-22,000 லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது 20,000 தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நார்ட் N100 ஸ்பெசிஃபிகேஷனை வந்து பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா N100 வந்து 4G மொபைல் தான், ஆனால் வந்து 5G சப்போர்ட்டர்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 6.52 இன்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 ரெஃப்ரெஷிங் ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதில் என்னடா அதிகமாக கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான். இது பார்த்தீங்கன்னா 10,000 தான் இந்த மொபைல். இதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்பெசிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 13MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 2MP பார்த்தீங்கன்னா டெட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப்லாம் கொடுக்கல, வெறும் ட்ரிபிள் கேமரா தான் நார்மலாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் கோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8MP கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தான், இந்த செல்ஃபி கேமரா வந்து கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி வந்து அந்த 16MP வேணால் டவுட்டுன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இதில் ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட ரொம்ப மட்டமான ப்ராசர் தான் சொல்ல முடியும். இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 460 கொடுத்துருக்காங்க. ரொம்ப பழைய ப்ராசர் தான் இதெல்லாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கேமும் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நார்மல் யூசேஜுக்கு மட்டும்தான் இந்த ஃபோன் ஆகுன்னு சொல்ல முடியும். இதை வந்து நீங்கள் மீடியா டெக்கோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஹீலியோ P35 ஒரு ப்ராசர் இருக்குது, இது கூட வேணால் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இது ரெண்டு ப்ராசருமே வேஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும், ஸ்டார்டிங்கில் கொடுத்த ப்ராசரு. இது பார்த்தீங்கன்னா 4G செல்லு தான், 5G கிடையாது.
இந்த ப்ராசர் வந்து 4G சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், ஆண்ட்ராய்டு லெவல் அவுட் ஆஃப் பாக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு லெவல் அப்டேட்டோட தான் உங்களுக்கு வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2020 எண்டில் தான் வந்து லான்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை இந்த மந்த் நவம்பர் ஸ்டார்டிங்கில் வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு கூகுள் இது அப்டேட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் ஏண்டா அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ப்ளஸ் தான் கேட்கணும், என்னமோ அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜிங்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 18W இருக்குது, ஓகே இந்த பட்ஜெட்டுக்கு. டைப் சி போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, இது ஓரளவுக்கு ஓகே. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த 10,000-12,000 வரலாம் இது. இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு வேரியண்ட்டு தான், 64 GB பார்த்தீங்கன்னா 10,000 இல்லை 12,000 வரும். இது பார்த்தீங்கன்னா நவம்பர் 2 இல்லைனா டிசம்பர் 2 2020 வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.